தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் நான் வணக்கம் 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 தாமரை நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஏழு கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெறும் சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க ஐந்து கட்ட தேர்தல் வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் வெற்றி வாய்ப்பு எப்படின்னா இருக்கு ஆ சரி இது ஒரு நல்ல இது தான் நிறைய பேர் எதிர்பார்க்குற விஷயந்தான் அதாவது மொத்தம் வந்து ஏழு கட்ட தேர்தல் நீங்களே சொன்னீங்க அது வந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நிறை ஏழாவது கட்ட தேர்தலோடு நிறைபெறுது நேற்றையும் நடந்தது வந்து ஐந்தாவது கட்ட தேர்தல் ஐந்தாவது கட்ட தேர்தலில் குறிப்பாக நம்ம பார்க்கணும் ஒரு மாநிலத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா காஷ்மீரை நம்ம பார்க்கலாம் ஐந்தாவது கட்ட தேர்தல் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே வந்து மூன்று பாராளுமன்ற தொகுதி லடாக் அதாவது காஷ்மீர் லடாக் இந்த ரெண்டையும் ரெண்டையும் பார்க்கலாம் ஏன்னா முந்நூற்றி எழுபதுக்கு பிறகு வந்து நம்ம அந்த காஷ்மீர் மாநிலத்தை ரெண்டு மாநிலங்களாக பிரித்தாங்க அதில் வந்து காஷ்மீருக்கு உள்ளால் மட்டும் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் தனியாக இருக்குது அந்த ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஜம்மு பகுதியிலே ஏற்கனவே ரெண்டு தொகுதிக்கு பாராளுமன்ற தேர்தல் நிறைவு பெற்றது மூன்று தொகுதிக்கு மூன்றாவது தொகுதி வந்து ஸ்ரீநகர் நேத்துக்கு ராஜபுரியிலேயும் நேற்றுக்கு நடந்து முடிஞ்சு மொத்தத்தில் நேற்றோடு சேர்த்து நாலு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு அங்கே சிறப்பாக முடிஞ்சுது அதே சமயத்தில் வந்து லடாக்லேயும் நேற்றுக்கு வந்து வாக்குப்பதிவு நேற்றுக்கு நிறைவேற்றது இன்னும் காஷ்மீரில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் பாராளுமன்ற தொகுதி வந்து தேர்தல் நடக்க வேண்டி உள்ளது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்றுக்கு நடந்த தொகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சதவீதம் நினைக்கிறேன் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதிகமான ஓட்டுப்பதிவு காஷ்மீர் பகுதியில் ஜம்மு பகுதியில் நம்ம கிடைக்கும் அது பிரச்சனை இருக்காது காஷ்மீர் பகுதியில் வந்து அமைதியான ஒரு தேர்தல் அதாவது க ஜம்மு பகுதியில் உள்ள ரெண்டு தொகுதிகளையும் தொடர்ந்து நமக்கு நடந்திருக்கு அது ஒரு பெரிய ஒரு இது முந்நூற்றி நீக்கப்பட்டதன் மூலமாக நடந்த ஒரு அமைதியான தேர்தல் அது ஜனநாயகத்துக்கு முதல்ல மக்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்ததுனால மக்கள் ஆர்வமாக வந்து வாக்களிச்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம் அப்புறம் இந்த நான் நான் இந்த ஐந்து கட்ட தேர்தல் நில முடிவில் பார்க்கும்போது நானூற்றி தொகுதிகளுக்கு இப்போ வாக்குப்பதிவு நிறைவு பெற்று மு முடிச்சிட்டு ஆறாவது கட்ட தொ தேர்தலில் வந்து ஒரு ஐம்பத்தேழு தொகுதிக்கு நடக்கணும் அப்புறம் வந்து ஏழாவது கட்ட இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு வந்து ஒரு ஐம்பத்தேழு தொகுதிக்கு நடக்கணும் ஆனால் வந்து ஏற்கனவே உள்ளதில் ஒரே ஒரு தொகுதி ஊப்பியில் வந்து தேர்தல் நடக்க வேண்டி உள்ளது அதாவது வேட்பாளர் இறந்தது மூலமாக அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி தொகுதிகளுக்கு வந்து இனிமேல் வந்து தேர்தல் நடக்க வேண்டி உள்ளது வெறும் நூற்றி இருபத்தி நூற்றி பதினைந்து மட்டும்தான் ஆனால் மொத்தம் வந்து நமக்கு பாராளுமன்றத்தில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் வந்து இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் தேர்தல் நடக்க வேண்டியுள்ளதில் இதுவரைக்கும் நானூற்றி இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நிறைவு பெற்று விட்டது இந்த இதில் நம்ம அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பாஜக வந்து இப்போ இன்னைய நேற்று நடந்து முடிந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற அந்த தொகுதிகளுடைய நிலவரப்படியே வந்து பாஜக அணி வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி முப்பது முன்னூற்றி நாற்பது தொகுதிக்கு மேலே வெற்றி வாய்ப்பு உள்ள நிலைமைக்கு வந்துட்டு அப்போ த பாஜக அணி இல்லை தனியாக பாஜக விடுத்தாலவே இரநூத்தி எழுபத்தி மூணு தாண்டி தான் அது வந்திருக்கணும் அந்த கணக்குப்படி பார்க்கும்போது கூட்டணி பாஜக கூட்டணி எடுத்துடுங்க இப்போமே எப்படி கூட்டிகழ்ச்சி பார்த்தாலும் அணி இப்போவுமே வந்து வெற்றி முகத்தில் தான் இருக்குது இனிமேல் நடக்கக்கூடிய ரெண்டு கட்ட தேர்தலும் வந்து பாஜகனுடைய அந்த வெற்றி எவ்வளவு அதிகமாக போக போகுதுங்கிறது தான் நிர்ணயம் பண்ண வேண்டியது இருக்குது இதுதான் ஒரிஜினல் நிலவரம் இதில் இன்னும் முக்கியமாக நேற்றைக்கு வாக்க போட்டியிட்டதில் முக்கியமான ஒரு ஆள் வந்து காங்கிரஸினுடைய இளவரசர் ராகுல் காந்தி அவர்கள் அவங்க வந்து ரேபரெல்லி தொகுதியில் வந்து அவர் போட்டிகிட்டு இருந்தார் அது வந்து இந்த அந்த தொகுதி வந்து இதுக்கு அவங்க குடும்ப தொகுதின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பெருமை ஆனா எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு தொகுதி ரொம்ப மிகவும் பின்தங்கிய ஒரு தொகுதி தொகுதி பக்கமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி பெற்றது சோனியா காந்தி அவன் அந்த அம்மா அந்த பக்கம் போய் எட்டி பார்த்ததே இல்லை இப்போ வந்து கடைசியில் தேர்தல் கட்டத்தினுடைய பரப்புரையில் கட்டத்தில் பேசும்போது அந்த அம்மா வந்து நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க என் மகனுக்கு எப்படியாவது ஓட்டு போட்டு அந்த தத்திய கொண்டு போய் எப்படியாவது எம்பி ஆக்கிடுங்க நிச்சயமாக நாங்கள் வந்து அந்த தொகுதி மக்களை மறக்க மாட்டோம் அப்படிலாம் ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தாங்க அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி வந்து கேரளா மாநிலம் வயநாட்டில் வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் அதே இடத்துல அவர் போட்டிட்டு இருக்காரு இந்த வாட்டி இருந்தாலும் அங்கே வெற்றி வாய்ப்புங்கிறது அங்கே கொஞ்சம் கேள்விக்குறி ஆயிப்போச்சுது இதுக்கு முன்னாடி அவங்க சாதாரணமாக வெற்றி பெற்றார் கடந்த முறை இந்த முறை அப்படி இல்லை அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அங்கே வந்து ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமாக வயநாடில் வந்து தொ பாராளுமன்ற தொகுதியில் வந்து முஸ்லீம்கள் இருக்காங்க அதனால் முஸ்லீம்கள் அப்புறம் முஸ்லீம் இது லீக்கு எல்லாம் அந்த முஸ்லீம் அடிப்படைவாத கட்சிகள் அத்தனையுமே ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுத்ததுனால அவங்க ஈஸியாக வெற்றி பெற்றார் இந்த மாதிரியும் அவர் ஈஸியாக வெற்றி பெற்றுவார்னு எதிர்பார்த்து அங்கே போய் நின்னார் ஆனால் அங்கே ஒரு சூழ்நிலை என்ன ஆகி போச்சுன்னா கம்யூனிஸ்ட் அங்கே ஆளுங்கட்சி கேரளாவில்ங்கிறனால அவங்களும் வந்து களத்தில் வேட்பாளரை நுப்பாட்டி அது கடுமையான ஒரு போட்டி அவங்களும் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால இப்போ என்னன்னா பாஜகவுலயும் வந்து முக்கியமான வேட்பாளரை கொண்டு நிறுத்திவிட்டு போட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணதுனால எந்த இது வெற்றி பெ வெற்றி யாருக்கு வெற்றி தோல்விங்கிறத விட ராகுல் காந்திக்கு தோல்விங்கிறது அங்கே ஒரு ஒரு கேள்வி எறிந்து போச்சு தோல்வி அலைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு தோல்வி தான் இப்போ அடைவார் இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த இது காங்கிரஸ்காரங்களுக்கும் தெரிஞ்சு போச்சுது ஓட்டு வந்து மூணாக டிவைட் ஆகுது பாஜக ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் அது ராகுல் காந்தி காங்கிரஸ் ஒரு பக்கம் இப்படி மூணாக பிரியும்போது முஸ்லீம் ஓட்டே வந்து ரெண்டாக பிரியுது பாஜகவுக்கு பெருசாக முஸ்லீம் ஓட்டு போட போகிறது இல்லைங்கிறது உண்மைதான் ஏதோ தவறி ஏதோ ஒன்று ரெண்டு பேர் போட்டா உண்டு அவ்வளோதான் அதான் ஒரிஜினல் நிலவர ஒத்துக்கலாம் ஆனால் கிறிஸ்டின் ஓட்டு கொஞ்சம் கிடைக்கும் கேரளாவில் அப்போ அந்த அந்த அடிப்படையில் கொஞ்சம் கிறிஸ்டின் ஓட்டு பா பாஜக கிடைக்கும் அது மாதிரி இந்து ஓட்டும் பொலரைசேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அதெல்லாம் கழித்து கழிச்சு தான் இவங்க க முஸ்லீம் ஓட்டை ரெண்டா பிரிக்கும் போது இந்து ஓட்டு ஒரே ஆள் வாங்கும் போது அங்க வந்து ராகுல் காந்தி தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜக வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பாஜக வெற்றி பெறாமல் கம்யூனிஸ்ட் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு வந்தாலும் மறுப்படுறதுக்கு மறுப்பதற்கு இல்லை இது அங்கே கேரளா வயநாடு நிலவரம் அதனால தான் அவர் வந்து ரேபரலி தொகுதி வந்து நம்முடைய குடும்ப தொகுதி அதாவது ராகுல் கா காந்தியினுடைய அம்மா நின்ன தொகுதி அதே மாதிரி இந்திரா காந்தி எல்லாமே அவங்க குடும்ப தொகுதி காலங்காலமாக அதை சொல்லிகிட்டே பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கனால அங்கே போனால் இன்னொன்று கல்வி அறிவு குறை வந்த மக்கள் மத்தியில் அதில் ஈஸியாக வந்து நம்ம ஓட்டு போட்டு அந்த நம்மள தேர் நம்ம நின்னாலே போதும் வெற்றி பெற்றலாங்கிற மாதிரி இருந்ததுனால அங்கே போய் நிற்கிறாரு இப்போ என்ன டவுட்டுன்னா ராகுல் காந்தி அங்கே நேற்றுக்கு இறுதி எப்போது வாட்டு ஓட்டுப்பதிவு நடக்கும்போது அங்கே உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது ரேபரல்லையும் அவர் கையை விடுற மாதிரி தான் சொல்கிறாங்க அவர் வெற்றி பெறுவாராங்கிறது ஒரு கேள்வி பெரிய கேள்விக்குறியாக தான் அங்கே இருக்குது வயநாட்டிலையும் ஏற்கனவே வெற்றி பெறுவாங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு ரெண்டுலேயும் வெற்றி பெற்றாலும் வரலாம் ஏதோ தவறி வந்தாலும் வரலாம் ரெண்டுலேயும் தோத்தாலும் ஆச்சரியப்படுத்து இல்லை இதுதான் அவருடைய நிலவரமே கூட இன்னொன்னு அந்த கட்சியினுடைய நிலவரத்தை பார்க்கும்போது எங்கே எல்லா பகுதியிலையும் அடி அது அகில இந்திய அளவுல கட்சி கழுத தேர்ந்து கட்டணம் காங்கிரஸ் போய் நிற்கிது இந்த நட்சத்திரத்துல அவங்க வந்து ஐஎன்டி கூட்டணி அவங்க வெற்றி பெறும்னா எப்படி வெற்றி பெறும் எங்கேயுமே வாய்ப்பு இல்லை பாருங்க கேரளாவில் ஐஎன்டி கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சுட்டு அந்த கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கு அந்த கூட்டில தான் கம்யூனிஸ்ட் இருக்கு கேரளாவில நாங்க வந்து கூட்டணி இல்லைன்னு ரெண்டு பேரும் எதிரெதிரா நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க அதே மாதிரி பஞ்சாப்ல காங்கிரஸும் எதிராக காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் ரெண்டுக்கும் ஆகலை எதிரெதிராக நிற்கிறாங்க ஆனா டெல்லியில் நாங்கெல்லாம் ஒன்றுன்னு சொல்றாங்க மக்கள் என்ன மடைய இருக்கலாம் பார்க்க மாட்டாங்களா இவங்க என்ன செய்யிட்டு இருக்காங்கன்னு தெரியாதா மேற்கு வங்காளத்துல வந்து மம்தா பானர்ஜி தனியா நிற்கிறாங்க இவங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தனியாக நிற்க நிற்கிறாங்க ஏன் அவங்க எல்லாம் ஒன்று தான் மம்தா பானர்ஜியெல்லாம் சேர்ந்து தான் ஐஎன்டி கூட்டணின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்து நாங்கள் தனிங்கிறாங்க மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க இப்படி வந்து அகில இந்திய அளவில் இது ஒரு காமெடி கூட்டணி ஒரு நாடக கம்பெனிங்கிற மாதிரி ஆகி மக்கள் மத்தியில் அதனால் இவங்களுக்கு வந்து பாஜகவை அணிக்கு வந்து நம்ம நான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து நானூற்றி இருபத்தெட்டு தொகுதிகள் ஓட்டுப்பதிவு நிறைவு பெற்ற சூழ்நிலையில் முன்னூற்றி முப்பது முந்நூற்றி இருபது தொகுதிக்கு மேலே வந்து இப்போவே வந்துருக்கு முன்னூற்றி இருபது முந்நூற்றி நாற்பதுலாம் ஈஸியாக அந்த அணி வந்து வெற்றி வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி கணிக்க முடியுது ஆனால் அதே சமயத்தில் வந்து காங்கிரஸுக்கு எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது வந்து தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருந்ததை வாட்டி ஜூன் நாலாம் தேதி ஓட்டு எண்ணும் எண்ணும்போது நம்ம பார்த்தா கூட அந்த இடத்துல இவங்க நாற்பதுக்கு கீழே தான் இருப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க காங்கிரஸுக்கு வந்து நாற்பதுக்கு கீழே ஏற்கனவே பா இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சவுத் சைடில் நாங்கள் இந்த வாட்டி நிறைய தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு அதீத நம்பிக்கையில் இருக்கிறா பாஜக சவுத் சைடில் அதிக வெற்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு இல்லை அதீத நம்பிக்கை கிடையாது இயல்பான விஷயம் இது இப்போ கேரளாவில் வந்து பாஜகவுக்கு எவ்வளோ சீட் இருக்குது ஜீரோ ஏற்கனவே உள்ள நிலவரப்படி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இதுபடி பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது கேரளாவில் இந்த வாட்டி மூணு குறைந்தபட்சம் மூணு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க மூணோ நாலோ வரலாம் நீங்கள் ரெண்டு நீ வச்சுடுங்களா ரொம்ப கம்மியாகவே எண்ணிக்கை வைங்களாம் ரெண்டு சீட்டு பாஜகவுக்கு ப்ளஸ் தானே அப்புறம் வந்து கர்நாடகா ஏற்கனவே பாஜக பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக வாஜ்பாய் காலத்திலிருந்து அதிகமான தொகுதிகள் வந்து பாஜகவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மக்கள் அந்த அடிப்படையில் இந்த வாட்டி வந்து மத் தமிழகத்தில் நாங்கள் நாற்பது தொகுதியிலே வெற்றி பெறுவோம் திமுக உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கா ஆமா கர்நாடகத்தில் பாஜகவுக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தெட்டுக்கு இருபத்தாறு வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்கு மேலே கூட ஒன்று ரெண்டு மேலே ரெண்டு தான் இருக்கும் மிச்சமே அதனால் அங்கேயும் கிடைக்கிது அடுத்த வாரம் தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானாவில் வந்து ஏற்கனவே நாலு இருக்கு இந்த வாட்டி ஏழு வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க அப்போ அங்கேயும் தான் ஆந்திராவில் இதுக்கு முன்னாடி ஜீரோ தான் அங்கே ஒன்றுமே நமக்கு வந்து பாஜகவுக்கு அங்கே எதுவும் வெறி இது வரைக்கும் இது இது கடந்த தேர்தலில் ஒன்றுமே கிடைக்கல ஆனால் இந்த வாட்டி எத்தனை கிடைச்சாலும் அது வெற்றி தானே நாலு அஞ்சு கிடைக்கும்னு சொல்கிறேன் எதிர்பார்க்குறாங்க எத்தனை தொகுதியில் நாலு தொகுதி மூணு தொகுதி கிடச்சா கூட அந்த மூணு பாஜகவுக்கு ப்ளஸ் தானே அமையும் இதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு தொகுதி தான் அது பாஜக தான் இந்த வாட்டி கிடைக்க போகுது அப்புறம் வாங்க தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொன்பது தொகுதி அவர் வந்து முப்பத்தொன்பது தொகுதிக்கு நாற்பதும் கிடைக்கும்னு தான் சொல்லுவார் நம்ம ஓங்கோல் அரசர் ஆஹ் மு க ஸ்டாலின் கார் அப்படிதான் சொல்லுவார் அவர் அதுதானே பேச முடியும் அவங்க புதுச்சேரியும் சேர்த்து சொல்லிருக்காங்க சரி புதுச்சேரி புதுச்சேரியில் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லைன்னு உலகத்துக்கு தெரியும் அப்புறம் புதுச்சேரியில் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன கணக்கு அல்ல அவங்க தான் சார் செய்வாங்க ஆனா வந்து நிலவரம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கண்டிப்பா பாருங்க தேர்தல் முடிவு தேர்தல் முடிவு அதாவது ஜூன் மாசம் நாலாம் தேதி பாருங்க ஒரு பத்துக்கு மேல என்னுடைய கணக்கு பதினாலாவது மினி குறைந்தபட்சம் பதினாலு தொகுதி வந்து பாஜக அணி வெற்றி பெறும் அதில் சந்தேகமே கிடையாது ஏற்கனவே நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கன்னியாகுமரி தொகுதி கன்ஃபார்மாக பாஜக அணிக்கு தான் வெற்றி பெறுவோம் பாஜக பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க ஓட்டு சா ஓட்டு அந்த மார்ஜின் வந்து ஒரு ஐம்பதாயிரம் அளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது திருநெல்வேலி தொகுதி நயனார் நாகேந்திரன் தான் வெற்றி பெறுவார் தென்காசி தொகுதி ஜான் பாண்டியன் அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க ஆரம்பத்தில் இருந்த சூழ்நிலை எல்லாம் வேறு கடைசியில் உள்ள கலாநிலம் வரும் ஓட்டுப்பதிவில் ஓட்டுப்பதிக்கு பின்னாடி சில கருத்துக்கள் எல்லாம் சில சில தகவல்களெல்லாம் விசாரிக்கும்போது கூட அதான் தான் சொல்கிறாங்க அதனால் பாஜக வெற்றி பெறும் தேனி வெற்றி பெறும் பாஜக அணி அதே மாதிரி ராமநாதபுரம் பாஜக தான் வெற்றி பெறும் திருச்சி கூட பாஜக தான் வெற்றி பெறும் டிடிவி தினகரன் அதாவது குக்கர் சின்னம் தான் அங்கே வெற்றி பெற போகுது இவங்க வேறு வேறு கதை இருக்காங்க சரி பார்ப்போம் முடி வரப்போகுது இதே மாதிரி வந்து கரூர் தொகுதியில் கூட பாஜகவுக்கு தான் சாதகமாக அங்கே அது இருக்குது வெற்றி பெற வாய்ப்போடு இருக்குது தர்ம புரி வெற்றி பெறும் வேலூர் வெற்றி பெறும் கோயம்புத்தூர் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அங்கே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில இருக்காரு அதே மாதிரி பொள்ளாச்சி வெற்றி பெறும் இப்பவே நான் வந்து இப்போ சொன்ன தொகுதியை பத்துக்கு மேலே தாராளமாக தாண்டி போய்ட்டு இதை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி வந்து விழுப்புரம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கு இந்த இது வந்து கொஞ்சம் டவுட்டாக சொல்கிறாங்க சிதம்பரம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மதுரை கூட வெற்றி பெறலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் உறுதியாக சொல்கிற மாதிரி இப்போதைக்கு நமக்கு தெரியல என்ன உள்ளே நடந்திருக்குன்னு தெரியல இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பார்ப்பேமே நாலாம் தேதி வரைக்கும் தானே பக்கத்தில் தானே இருக்குது நீ எப்படி கழிச்சு பார்த்தாலும் பாஜக அணிக்கு வந்து அணிக்கு நீங்க எடுத்தீங்க பெரம்பலூர் கூட வெற்றி பெறக்கூடிய தான் இருக்குது இவங்க நிறைய காரணங்கள் சொன்னாங்க அங்கே வந்து நேருடைய பையன் நிற்கிறாரு பெரம்பலூரில் அவர் திமுக நிக்காரு ஆனால் நேருடைய சமுதாயம் வேற இவர் உடையாரில் இருக்கிற உடையார் இவர் பச்சை முத்து அவர்கள் வந்து பாரிவேந்தர் வந்து உடையார் அப்போ உடையார் சமுதாய வாக்கு அங்கே அதிகமாக இருக்கு இருக்கு இன்னொன்று கடைசியை சில நேரத்தில் அது வந்து என்ன இருந்தாலும் சுற்றி வளைச்சி கடைசியாக நம்ம ஜாதிங்கிற மாதிரி தான் போய் நின்றுச்சு அந்த தென் மாவட்டங்களில் பல மா இதில் சூழ்நிலை அப்படிதான் நின்றுச்சு அதையும் நம்ம வந்து புறந்தள்ளிட முடியாது யார் ஆசாவே வெற்றி பெறுவா வெற்றி பெறுவாராங்கிறது ஒரு பெரிய தான் இருக்குது ஒரு எல்லாம் ஒன்றும் வெற்றி பெறுவார் இல்லை ஒன்றும் யாருமே சொல்லலை அங்கேருந்து வரக்கூடிய அடிமட்ட தகவல் வந்து அப்படி சொல்லவே இல்லை அவரே அங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் கிடைக்கிறாரு பாருங்க அவர் தோக்கிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க யதார்த்தமா சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் தாண்டி பணத்தை அள்ளி வீசினாங்க இல்லைன்னு சொல்லலை திமுக தரப்பில் பணத்தை அள்ளி வீசினாங்க அதை அவங்க நம்புகிறாங்க அதை தான் அவங்க செய்வாங்க அதாவது மக்கள் அவ்வளவு பைத்திய ஏமாத்துக்காரங்க ஏமாளிகள் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து பணத்தை கொடுத்தா கடைசி நேரத்துல ஓட்டை போட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்ணிருக்காங்க அநேகமாக இது வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல பணம் இந்த வாட்டி பணம் கூட பெருசா கை கொடுக்காதுன்னு தான் நான் நம்புறேன் இது வந்து குறைந்தபட்சமா தான் நான் சொல்றேன் பதினாலு தொகுதி பிஜேபிக்கு வெற்றி இது எவ்வளவு பெரிய சாதனை பாஜக அணிக்கு மிகப்பெரிய வெற்றி இது இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தப்ப பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களை வந்து இழிவாக பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து தீவிரமாக வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தாங்க இப்போ ஐந்தாம் கட்ட தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா இந்து முஸ்லீம் அப்படின்னு நான் சொல்லிட்டு அரசியல் செய்யறதில்ல அப்படி பேசியிருந்தா நான் பொது வாழ்க்கையிலே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு இதுவே ஒரு பின் நினைக்கலாமா நம்ம அவர் எப்போ சொன்னார் நான் வந்து இந்து முஸ்லீம் சொல்லி எப்போ பிரிவினைவாதம் பேசி எப்போ அவர் ஓட்டு கேட்டார் தமிழ்நாட்டில் திருமாவளவன் பேசினார் பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் மோடி வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சர்ச்சையும் இடிச்சு விடுவார் பைபிளெல்லாம் கொளுத்தி விடுவார் மசூதியெல்லாம் உட நொறுக்கிடுவார் உடச்சிடுவார் குரானெல்லாம் வந்து எரிச்சு விடுவாங்க இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க மோடி அப்படி அஞ்சு வருஷமா அவர் தானே பிரதமர் பத்து வருஷமா அவர் தானே பிரதமர் ஏதாவது ஒரு சர்ச்சை அவர் இடிச்சிருக்காரா எங்கேயாவது இடத்துல மசூதி அவர் இடிச்சிருக்காரா இடிச்சதே இல்லை அப்புறம் ஏன் அவரை பத்தி இப்படி சொல்லணும் ஏன் இப்படி பயமுறுத்தணும் ஓட்டு அவங்களுக்கு ஓ ஓட்டு இந்து ஓட்டு வங்கி தமிழகத்துல உருவாச்சுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுது வேற வழி இல்லை கோயில் கோயிலா ஏறி இறங்கினாரு திருமாவளமா அந்த பக்கம் ஆராசா என் பொண்டாட்டி வந்து ராம பக்தேனாரு அந்த ஆள் அது ஒரு விப விபச்சாரி மகன் அப்படிதானே அவரே சொன்னார் இந்துவாக இருப்பது வரை விபச்சாரி மகன் சொன்ன விபச்சா அப்படி கடைசியில் நான் இந்து ஆதிதரவு சான்றிதழ் தான் தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கார் அதனால் அந்த விபச்சாரி மகன் இப்படி எல்லாம் பேசினாரு இதெல்லாம் தேர்தலுக்காக இப்போ எல்லாம் வெற்றி பெற்றுட்டானு வச்சிருங்க சிதம்பரத்தில் திருமாவளவனும் அது ஈர இதில் நீலகிரியில் வந்து ஆராசாவும் வெற்றி பெற்றுட்டா உடனே அடுத்த நாளே பாருங்களா நிறைய ஈவேரா திடலுக்கு போவாங்க உடனே அந்த வீரமணின்னு ஒரு சைக்கிள் திடம் இருக்கார்ல உடனே அவருக்கு பொன்னாடை பொறுத்துவாரு உடனே இது வந்து ஈவேராவுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்லுவாங்க இது பகுத்தறிவு கிடைச்ச வெற்றின்னு சொல்லுவாங்க இது திரு திருட்டு கும்பல் இது இப்படி தான் அவங்க பேசிட்டு அலைவாங்க ஆனா ஒரிஜினலாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி எங்கேயாவது ஒரு இடத்துல இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல இருக்குது அதிகமா இருக்குது யாரு ஜம்முல இருக்கக்கூடியது இந்துக்கள் வச்சுடுங்க காஷ்மீர்ல ஒட்டுமொத்த காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இருக்கக்கூடிய அதிகமா இருக்கக்கூடியது முஸ்லீம்கள் பாஜக போட்டி போடலன்னு கேக்குறாங்க ஆமா அங்கே எதுக்கு ரோடு போடணும் அதாவது நீங்க ஜம்மு காஷ்மீர்ல போட்டி இல்லாம இல்லை ஜம்முல வந்து ரெண்டு தொகுதியிலையும் பாஜக தான் வெற்றி பெற போகுது காஷ்மீர் மா இதில் பகுதியில் உள்ள ஆ மூணு தொகுதியிலையும் வந்து ஸ்ரீநகர் உட்பட மூணு தொகுதியிலும் வந்து பாஜக அணி வெற்றி பெறல அது அதை போட்டியிடலை அது உண்மைதான் ஏன் போட்டியிடல அப்படின்னா என்ன என்னுடைய காரணம் நான் அதுக்கு எனக்கு புரிஞ்சுக்கிட்ட காரணம் என்ன அப்படின்னா அங்க குலாம் நபி ஆசாத்துங்கிறவர் வந்து அதை அவரை வந்து அவர் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய மூன்று பெரிய கட்சிகள்ல அதாவது தேசிய மாநாட்டு கட்சின்னு இந்த உமர் அப்துல்லா அந்த அவங்க க இல்ல அவங்க கட்சி எடுத்துக்கிட்டாலும் தான் இல்லைனா முகபாமா முக்தி இவங்களுடைய கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரிதான் இது எல்லாமே பிரிவினைவாதிகளுக்கு தேச துரோகிகளுக்கு காஷ்மீர் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான கட்சி கட்சிகள் அதுல கொஞ்சம் நம்ம நாட்டு பற்றோட இருக்கக்கூடியது குலாம் நபி ஆசாத் நம்ம நாட்டின் பக்கம் நிற்கக்கூடிய நிற்கக்கூடிய மனிதர் அவரு அதனால இன்னும் பாருங்க டெல்லி இது காஷ்மீர் வேட்பாளரை வந்து முகம்புமா முக்தி வந்து நிப்பாட்டின ஆள் வந்து என்ஐஏ ஆள் கைது செய்யப்பட்ட தேச துரோக இதுல கைது தான் வேட்பாளரே நிப்பாட்டினாங்க நிப்பாட்டிருக்காங்க இருக்காங்க இல்ல பாஜக கூட குலாம் நபி ஆசாத் அவர்களுக்கு வெளிப்படைய ஆதரவு தெரிவிக்கலையே வெளிப்படையாக தெரிவிக்கலை ஏன்னா அங்கே இருந்த சூழ்நிலை அப்படி அதனால் அவங்க வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கலை ஆனால் மறைமுகமாக வந்து குலாம் நபி ஆசாத்துக்கு தான் ஆதரவுங்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவங்கள அங்கே பிரச்சாரத்தில் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க இவர் வந்து அவருடைய ஜெராக்ஸு இது வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்தது இவர் அதில் பாஜகவினுடைய இதுதான் இவர் முகம் தான் குலாம் நபி ஆசாத் அப்படிலாம் சொன்னாங்க அதனால் குலாம் நபி ஆசாத்துக்கு வந்து எந்த அளவு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு உறுதியாக நமக்கு தெரியாது அங்கே உள்ள கலைஞரவர் நமக்கெல்லாம் அங்கே தெரிஞ்ச ஆட்கள் கிடையாது நேரடியாக ஆனாலும் அவருக்காக இவங்க கொஞ்சம் அதை விட்டு கொடுத்து அடுத்து வந்து சட்டசபை தேர்தலில் வரும்போது அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தலாம்ங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது முன்ன முன்னாடி கடந்த காலங்களில் நிறைய சதி வேலை எல்லாம் பார்த்து வச்சுருக்காங்கல்ல இந்த ரெண்டு உமர் அப்துல்லா குடும்பங்கள் வந்து மிகப்பெரிய அழிவு இதெல்லாம் செய்து வச்சுருக்காங்கல்ல காஷ்மீர் பகுதி சின்ன பகுதி அதில் சின்ன 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 தொகுதிகளாக உருவாக்கி எண்ணிக்கையை கூட்டிட்டாங்க ஜம்மு பகுதி நிலப்பரப்பு பெருசு மக்கள் தொகையும் இங்க அடிச்சு துரத்தி விட்டாங்க காஷ்மீர்ல இருந்து இது பண்டிடர்கள் எல்லாம் இந்துக்கள் எல்லாம் துரத்திட்டாங்க அது போக மிச்சம் இருந்ததையும் சின்ன சின்ன எண்ணிக்கையில கூட்டி விட்டாங்க அதே சமயத்தில் ஜம்மு பகுதியில எண்ணிக்கையை வச்சு விட்டாங்க இருக்கக்கூடிய தொகை தேவையான ரெப்ரசன்டேட்டிவ் வராத அளவுக்கு பார்த்து விட்டாங்க லடாக்கு சொல்லவே வேண்டாம் அனாதே விட்டாங்க இதெல்லாம் அவங்க செய்த வேலைகள் இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முஸ்லீம்களுக்கு எதிரானவர் பிரதமர் நரேந்திர மோடினா காஷ்மீர்ல எதுக்கு அவ்வளவு கட்டுமான பணிகளையா மேற்கொள்ளணும் மிகப்பெரிய பாலத்தெல்லாம் காஷ்மீரில் காஷ்மீர்ல கொண்டு போய் அவர் வச்சிருக்கார் ரயில்வே பாலத்தை பண்ணிருக்காரு அதே மாதிரி எல்லையோர பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் மின்சாரம் போகாத இடத்துக்கெல்லாம் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாரு குடிநீர் கிடைக்காத இடத்துக்கெல்லாம் சுத்தமான குடிநீரை கொண்டு வந்துட்டாரு காஷ்மீருக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து முன்னூற்றி எழுபது நீக்கிறதுக்கு முன்னாடி போனவங்க ஒரு வருஷத்துக்கே ரெண்டு லட்சம் பேர் போல பெரிய ஆச்சரியமாக வந்தார் பார்த்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு மாசத்துக்கே பதினஞ்சு லட்சம் பேர் இப்போ போயிட்டு இருக்காங்க சுற்றுலா பயணிகள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்தி இருக்காரா இல்லையா எல்லாமே ஸ்ரீநகர்ல இருக்க பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் போறது ஸ்ரீநகர் அங்க இருக்கக்கூடிய பயனாளிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் முஸ்லீம் தான் அங்கே ஒன்று ரெண்டு இந்துக்கள் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்போ அவ்வளோ பேர் முஸ்லீம்கள் தான் இதில் பயனாளியாக இருக்காங்க அவங்க வாழ்வாதாரம் தான் உயருது அப்போ இதெல்லாம் செய்தது யாரு மோடியினால் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தானே அவங்களுக்கு இன்றைக்கி சுதந்திர இதாக வந்து ஓட்டு போட வச்சாங்கன்னால அது காரணம் மோடி தானே மோடி செய்த தானே அப்புறம் மோடி எங்கே அவங்களுக்கு ஏதாவது ஒரு மசூதியை உடைச்சாரா அதை ம அப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்தியா முழுக்க வந்து மோடி மறுபடியும் வந்தார்னா மசூதியை உடைச்சி விடுவார் அதெல்லாம் சொன்னாங்க அதில் இவர் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சார் அவ்வளோ தானே அது யார் அது சொன்னது யார் மன்மோகன் சிங் சொன்னது ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னது ரெண்டாயிரத்தி ஆறுல ஆறுல ஒன்பதுல அவர் சொன்னது மீட்ல அவர் சொன்னது முஸ்லிம்கள் வந்து இந்த நாட்டினுடைய இந்த நாட்டுல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வந்து இந்த நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் நம்ம கொடுக்கணும் தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னார் வளங்களை அவங்களுக்கு கொடுக்கணும் முன்னுரிமை அடிப்படையில கொடுக்கணும்னு சொன்னாரு எப்படி கொடுக்கணும் ஏழைக்கு தான் கொடுக்கணும்னு மோடி சொன்னாரு இதுல என்ன மத துவேஷம் இருக்கு முஸ்லீம் நல்லா தெரியும் அந்த ராமர் கோயில் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பால வந்து கட்டப்பட்டது மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி பிரச்சாரத்துல வந்து அவரு முன்னெடுக்கிறாரு ஆமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதாவது காரங்க வந்து என்ன பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா நாங்க மோடி செய்த எல்லாத்தையும் நாங்க வந்து மாத்திருவோம்னு சொல்றாங்க அப்படின்னா மோடி வந்து மோடியினுடைய ஆட்சி தான் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்போ ராமர் கோயிலுக்கு அவங்க யாருமே காங்கிரஸ் தலைவர்கள் போகலை அப்படின்னா அவங்க வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றிடுவோம்னா அப்போ இதையும் மாற்றிடுவாங்கல்ல இப்போ ஜிபேயில் பணம் டிஜிட்டல் பண பண பரிவர்த்தனை மூலமாக எல்லா இடம் ஒரு டீ குடிச்சிட்டு கா பைசா வந்து இப்போ ஜிபே மூலமாக போட்டுட்டு இருக்கோம் காய்கறி கடையில் வாங்குறதுக்கு நம்ம ஜிபே உடனே பார் கோடில் ஒன்று ஸ்கேன் பண்ணி பணத்தை அனுப்பி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம இதெல்லாம் நாங்கள் மாற்றுவேன்னு தானே அர்த்தம் அதுக்கு அப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக நம்ம ஜி ஜிஎஸ்டியை மாற்றிடுவாங்களாமா நீட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு விலை கொடுத்துருவாங்க தமிழ்நாட்டுக்கோ இல்லைனா இந்தியா முழுக்க எல்லாம் மாற்றிடுவாங்க புதிய கல்வி திட்டத்தை தூக்கி தூர போட்டுருவாங்க வேறு என்னென்னலாம் மோடி செய்திருக்காரோ அத்தனையும் நாங்கள் மாற்றிடுவோம்னு இவங்க சொன்னால் அதில் ஒன்று தானே ராமர் கோயில் ராமர் கோயிலையும் அப்போ வந்து பூட்டு வாங்கி போட்டு பூட்டிடுவாங்க ஒரு பாபர் பூட்டை வாங்கி பூட்டிடுவாங்க இல்லை இல்லை அவ்வளோ தானே நம்ம எதை சொல்ல முடியும் மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப உள்ள விஷயம் இல்லைல்ல இதை வெளிப்படையாக எடுத்து வைக்கிறாங்க தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை அவங்க அப்படி பேசும்போது இவங்க இப்படி பேசுறது தப்பு இல்லைல்ல அதான் கரெக்டாக அவங்க வந்து இடிப்போன்னு சொல்லலை அதுக்கு பூட்டு போடுவோன்னு காங்கிரஸ்காரே சொல்லலைங்கிறது உண்மைதான் ஆனால் மோடி செய்த எல்லாத்தையும் நாங்கள் மாற்றுவோம் என்ன அர்த்தம் தேர்தலுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக நாங்கள் அதை பூட்டு போடுவோம் வெளிப்படையாக சொல்லலை ஆனால் வந்த பிறகு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பூட்டு போட போட மாட்டாங்கன்னு என்ன காரணம்னு சொல்கிறீங்க தமிழகத்தில் மேல்பாதி மேல்பாதையை தொடர்ந்து இன்னொரு திரௌபதி அம்மன் கோயிலை கூட பூட்டிகிட்டு இருக்காங்க பூட்ட மாட்டாங்க இவங்க கையில் ஆட்சி கிடச்சினாலே தானே அதனால் காங்கிரஸ்னா ஐஎன்டி கூட்டணி அதில் தான் திமுக தான் முக்கியமான கட்சியாக இருக்குது இப்போது காங்கிரஸுக்கு அடுத்து இவங்க செய்ய மாட்டாங்கன்னு எப்படி நம்ப முடியும் இங்கே தான் நகை கோயில் நகையெல்லாம் உருக்கின கும்பல் இது இந்தியா முழுக்க இதுதானே செய்வாங்க எல்லா கோயிலையும் வசூல் பண்ணுவாங்க இப்போ அயோத்தியிலே வந்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு தரிசன கட்டணம் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய வசூல் ப வைப்பாங்க ஒரு பெரிய வசூலை ஆரம்பிப்பாங்க இதுதானே இவங்க செய்வாங்க மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுற பக்தர்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது தானே திமுக காங்கிரசனுடைய கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி செய்தது அது தானே செய்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது கோயில்களில் வந்து நல்லது செய்திருக்காங்கன்னு சொல்லுங்கள் காங்கிரஸ் காரனோ இல்லைனா கம்யூனிஸ்ட் காரங்களோ இல்லைனா திமுக காரங்களோ கேரளாவில் காம கம்யூனிஸ்ட்டு என்ன வேலை பார்த்தாங்க ஆக வந்து ஐயப்பன் கோயிலில் மூடுறதுக்குள்ள வேலையை பார்த்தாங்க பெண்களெல்லாம் உள்ளே ஏற்றி அதனுடைய புரிதத்தன்மையை கெடுக்கிற வேலையை தானே பார்த்தாங்க அதனால் இவங்க வந்து மக்களுக்கு தெரியும்ல சார் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க மோடி ஓடி வந்து உலக அளவில் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பத்தாவது இடத்துல இருந்ததை அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார் எவ்வளோ பெரிய சாதனை பத்து ஆண்டுகளில் பத்தாவது இடத்துல இருந்த பொருளாதாரத்தை உலக அளவில் சர்வதேச அளவில் ஐந்தாவது இடத்துக்கு ஐந்தாவது உலகின் முத முதல் ஐந்து பொருளாதார நாடுகள் வரிசையில் அஞ்சாவது இடத்துல கொண்டு போய் வச்சுருக்காரு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வளர்ச்சி எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடுங்கன்னு சொல்லி ரெண்டு தடுப்பூசியை கொடுத்து மக்கள் எல்லாம் மோடி தடுப்பூசி போடாதீங்கன்னு சொல்லி கெடுத்த கும்பல் இந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த பரிவாரங்கள் அதுக்கு மேலே சந்தேகத்தை கிளப்பி விட்டு மக்களை தடுப்பூசி போடாதுங்கன்னு சொன்னால் அதை தாண்டி போட்டாங்க அது வேற மக்கள் வந்து அன்னைக்கு மோடி சொன்னது தான் கேட்டாங்க மோடி வந்து எல்லாரும் கை தட்டுங்கன்னாங்கிறது கை தட்டினாங்க எல்லாரும் விளக்கேட்டுங்கன்னாங்கிறது நாங்கிறது விளக்கேட்டினாங்க எல்லாரும் பாத்திரத்தில் தட்டுங்க ஒலி எழுப்புங்கன்னு சொன்னார் மணி அடித்து ஒலி எழுப்புனாங்க இதுதான் நடந்துச்சு மக்கள் வந்து மோடிக்கு மேலே அப்படி நம்பிக்கை வச்சுருக்காங்க இவங்க எதையாவது ஒரு குறுக்கு சால் ஓட்டி எதாவது ஒன்று சொல்லி மக்களை குழப்பி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்குற மாதிரி ஒரு நப்ப ஆசை தான் ஆனால் அது நடக்காது இவங்க நல்லவங்களாக இருந்தால் வரும் தேசபக்தியும் கிடையாது தெய்வ பக்தியும் கிடையாது எல்லாமே எத்துவாளித்தனம்னு சொல்லும்போது மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க நல்லது செய்தால் போடுவாங்க நல்லது செய்து தான் இவங்ககிட்ட அரியும் இல்லை குறியும் இல்லை அப்புறம் தே நாலாம் தேதி வாக்கு என்ன போகிறாங்கல்ல ஜூன் நாலு அன்னைக்கு பாருங்கள் அன்னைக்கு நைட்டு இல்லைன்னா மறுநாள் வந்து அந்த இப்போ இப்போ பிரதமர்னு சொல்லிட்டு மறைமுகமாக நேரடியாக சொல்லலை சொல்லிட்டு இருக்காங்களே ராகுல் காந்தி அன்னைக்கு நைட்டே அவர் வந்து தாய்லாந்துக்கா இல்லைனா வேற அந்த இத்தாலிக்காக ஓடி போயிடுவார் அவ்வளோதான் இவ்வளோதான் தேசபக்தி அவ்வளோதான் இருப்பாங்க அதோட ஓடி போயிருவாங்க இவருங்கிறது இந்தியாவை மீட் பண்ணு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் காரு இந்த கும்பிடி பூண்டிக்கு அந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியது தானே அப்பா உ எங்க வீட்டுக்குள்ளேயே கிடக்குறாங்க போக வேண்டியதுல இந்தியாவை மீட்கிறது என்ன கும்படி பூண்டி வரதான் இந்தியாவா போக வேண்டியது தானே நேரவே வட மாநிலங்களிலே பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே நாலு ஓட்டு கிடைக்கிறதே நாசம் பண்ண வேண்டியதானே இப்போ ஏன் போக மாட்டேங்கிறாரு வடகிழக்கு எல்லாம் இருக்குது நாகாலாந்து மணிப்பூர் மிசோராம் எல்லாம் தானே அதே மாதிரி ஏற்கனவே ஒருக்கா வந்து கல்கத்தாவுக்கு எல்லாம் போயிட்டு வந்தார் மேற்கு வங்காளத்துக்கு அங்கே தான் வந்து பயங்கரமான இது நடக்குது போக வேண்டியது போய் பிரச்சாரத்தில் கலந்துக்க வேண்டியதானே இவர் இவங்க அரசியலெல்லாம் இந்த கும்புடி பூண்டி வரதானே தானே அதனால் இப்படி தான் இருப்பாங்க சார்